அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தொடர்ந்து ஒயிட் கனல் அறுவடை செய்ய போகிறோம். காரணம் இங்கே உள்ளே இருக்குது. அங்கே பார்த்த முன்னாடி ஒரு குட் நியூஸ், நம்ம கொடியூரில் இப்போ கிழங்கு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அது நார்மல் கொடியூரில் இல்லை, அந்த புள்ளி பிள்ளையாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த வகை ஒரே ஒரு செடி தான் இருக்குது. அது இப்போ ஒரு 10 கிழங்குக்கு மேலே வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த கிழங்கு எல்லாம் முழுசாக வளரலை. இது அந்த கொடி, வேர் இங்கே இருக்குது, எல்லாமே கலைய செடியாக தான் இருக்குது. இப்போ தான் ஒரு சைடாக இருந்தால் சுத்தம் பண்ணிட்டு வரோம். மழை டெய்லியும் ஃபுல்லாக வரதுனால சரியாக பண்ண முடில. காரணம் இங்கே தான் இருக்குது. இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். அதை ஃபுல்லாக சொல்லியிருக்க மாட்டேன், கொஞ்சமாக சொல்லியிருப்பேன். குருவிங்க நிறையா வந்து எல்லாம் குத்தி குத்தி சாப்பிட்றது, அதனால் மூடி வச்சுருக்கேன்னு. இப்போ மழையும் ஃபுல்லாக பெஞ்சிட்ருக்கு. காணு ஓரளவு காஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு மேலே விட்டோம்னாலும் இப்போ ஃபங்கல் அட்டாக் ஆயிரும். அது இல்லாமல் நம்ம விதைக்கு சேகரிக்கிறோம், அதனால் நல்லா கிளியராக வச்சுருக்கணும். இங்கேருந்து கொண்டு போய் நம்ம வீட்டில் தேவையானப்போ காய வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போலாம் குருவிகளோட பிரிச்சாலையும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு என்ன பண்ணுறதுனா, அடி தண்டை கடித்து கீழே சச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுங்க. அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ நம்ம எப்பயும் அறுவடை பண்ணி கொண்டு போய் அங்கே காய வச்சுக்கலாம். இந்தளவுக்கு சுற்றி வச்சால் தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. அதே அந்த சைடு பார்த்திங்கன்னா, சுற்றி வச்சதுமே நிறையா சாப்பிட்ருக்குங்க. கிட்டத்தட்ட 80% நல்லா முத்திருச்சு, 90% கிட்டே முத்திருச்சு. இதை அப்படியே பொட்டியோட வச்சுருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா காஞ்சிரும். இதுக்கு ரெட் கார்னை விடவே நல்லா பெரிய இதை பெரிய காணாக வர்றது. இது ஒரு வெரைட்டி தான், நல்லா ஹைட்டும் செடி நல்லா ஃபுல்லாக வளருது. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு. இது எங்கே இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா, நம்ம வறட்சி சாப்பிட்றப்ப ஸ்வீட் கார்ன் மாதிரி இனிப்பாக தான் இருக்குது. பட் முத்தினதுக்கப்புறம் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மற்ற எல்லா வெரைட்டி மாதிரி இல்லாமல் காணில் மட்டும் கிராஸ் பாலினேஷன் நடந்தால் அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால பார்த்திங்கன்னா, இங்கேயே கலர்லேயே மாறுபடும். அந்த ஒரு இதை மட்டும் எடுத்தோம்னா காண் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே மட்டும் இல்லை, அந்தாந்த சைடும் கொஞ்சம் இருக்குது செடிங்க. அப்புறம் வெத்தலைவெளி கிழங்கு எல்லாமே நல்லா இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றி அடுத்த ஒரு சில வீடியோக்களில் பார்த்துடலாம். ரெட் கார்ன், பிளாக் கார்ன் எல்லாத்த விடமே நல்லா பெரிய சைஸில் ஈல்டு கொடுக்குறது இந்த ஒயிட் கார்ன் தான். இந்த போட்டையோட சைஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பட் இங்கே வரைக்கும் இருக்காது, இதுக்கு மேலே தான் நல்லா கார்னும் பெருசாக வருது, ஈல்டும் நல்லா கொஞ்சம் பெருசாகவே கொடுக்குது. அதாவது சம்மர் டைமில் இவ்வளோ ஈல்டு கொடுக்குறது பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் சாச்சி மொத்தமாக சாப்பிட்டாங்க. அவ்வளோதான், இது போட்ட செடியில் வெயிலுக்கு கொஞ்சம் தான் பொழைச்சிது, அதுலேயுமே இவங்க நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஸ்டார்டிங்கில் மயிலும் வந்தது, இப்போ இங்கே வரதில்லை. எல்லோரும் இப்போ மறுபடியும் ஸ்வீட் கார்ன் கேம் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் முத்தி இருக்கணும். பட் இதுக்காக மறுபடியும் வந்துட்டுருக்க முடியாது. வந்து நுரைப்பிருக்கன்
சிறகு வரையில் நைட்டு வகையும் இப்போ தான் பிஞ்சு வைக்க பூ வைக்கிறதுக்கு தயாராகிட்டுருக்கு. இன்னும் பூ வைக்க ஆரம்பிக்கலை, நல்லா ஹைட்டில் போயிட்டுருக்கு. இப்போ இந்த சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிட்டு வரோம். மழை ஃபுல்லாக இருக்கிறதுனால வைக்கிற செடிகள் சரியாக வளர மாட்டேங்குது, நிறையாவே அழுகிறது. டமாட்டா வர தூங்கி அடியில் காஞ்சி போன காய் இருக்குது, எடுக்கிறதுக்கு டைம் பத்தல. அப்படி இந்த சைடு பார்த்திங்கன்னா மிளகாய் கொஞ்சம் இருக்குது, கருப்பு மிளகாய். பட் ஆனால் நான் ஒரே கலர் தான் வாங்கினேன், அவங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க போல். ஒவ்வொன்றும் ஒரு வெரைட்டியாக காய் விற்கிது. இது ஒரு வெரைட்டி, இது ஒரு வெரைட்டி, இது கருப்புலேயும் மேலே பாய்க்குது, இது கருப்பில் கீழே அதே மாதிரி விற்கிது, இது கொஞ்சம் கூம்பு மாதிரி விற்கிது, இது நல்லாவே கூம்பாக விற்கிது. இது பார்த்திங்கன்னா பச்சையில் குண்டாக விற்கிது. பட் ஆனால் ஒரே பேக்கெட்டில் தான் வாங்கினது, அடுத்த ஜென்ரேஷனாக தள்ளி தள்ளி போட்டு கரெக்டாக எடுக்கணும். அது மரவண்டை. ஆனால் அவரைக்காய் பர்பிள் அவரை இப்போ தான் காய் வைக்க பூ வச்சுருக்கு, ஒரு சிலது மட்டும் காய் வச்சுருக்கு. மற்றெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் நல்லா க்ளீனாக பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.